தரணியில் அரணிய முரண் இரணிய நுடல்தனை நக நொதிக்கொடு சாடோங்கு நெடுங்கிரி ஓடேந்து பயங்கரி தமருக பரிபுற ஒளிகொடு நடனவில் சரணிய சதுர்மறை தாதாம்புய மந்திர வேதாந்த பரம்பரை சரிவளை விரிசடை எரிபுரை வடிவினள் சததள முகுளித்த தாமாங்குசம் என்றிருத்தாள் ஆந்திர அம்பிகை தரு பதிசுரரொடு சருவிய அசுரர்கள் தடமணி முடி பொடி தானாம்படி செங்கையில் வாழ்வாங்கிய சங்கரி இரண கிரண மடமையின் மிருகமத புலகித்த இளமுலை இளநீ தாங்கி நுடங்கிய நூல் போன்ற மருங்கினள் இருகிய சிறுபிறை எயிருட யமப்பட எனதுயிர் கொளவரின் யான் ஏங்குதல் கண்டெறி தான் ஏன்று கொள்ளும் குயில் இடுபலி கொடுதிரி இரவலர் இடக்கெட விடு மனகரதல ஏகாம்பரை இந்திரை மோகாங்க சுமங்கலை எழுதிய படம் என இருள் அரு சுடர் அடியினை தொழும் மவுனிகள் ஏகாந்த சுகம் தரு பாசாங்குச சுந்தரி கரணமும் மரணமும் மலமொடும் உடல்படு கடுவினை கெட நினை காலாந்தரி கந்தரி நீலாஞ்சனி நஞ்சுமேள் கணல் எரி கணப்பன குணமணி அணிபணி கணவளை மரகத காசாம்பர கஞ்சுளி தூசாம்படி கொண்டவள் கனைகழல் நினை அலர் உயிரவி பயிரவி கௌரி கமலை குழை காதார்ந்த செழும் கழுநீர் தோய்ந்த பெருந்திரு கரைபொழி திருமுக கருணையில் உலகெழு கடல் நிலை பெற வளர் காவேந்திய பைங்கிளி மாசாம்பவி தந்தவன் அரணெடு வடவரை அடியொடு பொடிபட அலைக்கடல் கெட அயில் வேல் வாங்கிய செந்தமிழ் நூலோன் குமரன் குகன் அருமுகன் ஒருபதோடு இரு புயன் அபினவன் அழகிய குறமகள் தார்வேந்த புயன் பகை ஆமாந்தர்கள் அந்தகன் அடன் மிகு கடதட விகடித்த மதக்களில் அனவரதமும் அகலாமாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம்படி செந்திலில் அதிபதி எனவரே பொறுத்திரள் முருகனை அருள்பட மொழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே. தேவேந்திர சங்க வகுப்பு. முருகன் திருநாமத்தை மொழிபவர் இவர் என ஆராய்ந்து அறிந்து அவர் தம்மை தேவேந்திர சங்கமும் வணங்கும் தேவேந்திர சங்கமமும் வணங்கும் என்பது இதன் கருத்து. இவ்வகுப்பில் உள்ள தேவி துதி போல அழகும் சிறப்பும் வாய்ந்த தேவி துதி தமிழ் நூல்களில் காண்பது அரிது. இரணியன் வலிமை கண்ணுதலோன் அயன்கடை முறை காணா போதம் கண்ணிய வழியெல்லாம் ஒருதனை பொறுத்தான் என்பது கம்பராமாயணம். அரண் என்றால் வேல் அரணிய வேலை உடைய எனவும் சொல்லலாம். இயம் சொல் என கொண்டு வேலின் வலிமை என்று சொல்லத்தக்க வலிமை போன்றிய பொருந்திய இரணியன் என்றும் சொல்லலாம். நரசிம்மம் சக்தி ஸ்வரூபம் திருமாலே பார்வதி அரியலால் தேவி இல்லை அயன் அயனாக்கே காவியம் கண்ணலாகி கடல்வண்ணனாகி நின்ற தேவி என்று திருப்புகளில் கூறுகிறார் அருணகிரிநாக. தரணியில் பூமியில் அரணிய காடு போல பயங்கரமான அல்லது அரணை உடைய கோட்டை முதலிய காவலை உடைய முரண் வலிமையை கொண்ட இரண்யாசுரனுடைய உடல்தனை உடலை நகநுதி கொடு நகத்தின் நுனி கொண்டு சாடு ஓங்கு கொன்று உயர்ந்த நெடுங்கிரி பெரிய மலையன்ன உருவத்தை கொண்ட நரசிம்ம உருவத்தினல் ஓடு ஏந்து
வெண்தலைவோடு கையில் ஏந்தின. பயங்கரி அச்சத்தை தருபவள், தீயவர்களுக்கு அச்சத்தை தருபவள். பயங்கரி அச்சத்தை நீக்குபவள், பக்தர்களுடைய அச்சத்தை நீக்குபவள் எனலும். இரணினை கொன்றது இவ்வரிகளில் கூறப்பட்டுள்ளது. தமருக பரிபுற ஒளிகொடு நடனவில் சரணிய சதுர்மறை, தாதாம்புய மந்திர வேதாந்த பரம்பரை. தமருகம் என்றால் உடுக்க, பரிபுறம் கால் சிலம்பு. இவைகளின் ஒளியுடன் நடனத்தை நவில் நடனத்தை செய்கின்ற சரணிய, சரண் என்றால் பாதங்கள், பாதங்களை திருவடிகளை உடைய. பரம்பரை சதுர்மறை, நான்கு வேதங்களில் போற்றப்படும் பரம்பரை. தாதாம்புய தாது அம்புய, மகரந்த பொடிகளை கொண்ட அம்புயம் என்றால் தாமரை, தாமரையில் வீற்றிருக்கும் பரம்பரை. மந்திர பரம்பரை மந்திரங்கள், மந்திரங்களின் சக்தியாகிய பரம்பரை. வேதாந்த வேத முடிவில் விளங்கும் பரம்பரை, பராசக்தி சிவசக்தி. சரிவளை விரிசடை எரிபுரை வடிவினர் சததள முகுளித்த தாமாமுசம் என்றிருத்தாள் ஆந்திர அம்பிகை. சரி வளை, வளை வளை அணிந்த கை, வளைவை வளைவகை வளை வளையல் இவைகளை அணிந்தவளும் விரிந்த சடையை உடைய உடையவளும் எரிபுரை நெருப்பு போன்ற உருவம் கொண்டவளும் சததளம் நூற்றிதழ் தாமரையின் முகுளித்த அலரும் தன்மை வாய்ந்த தாமம் மலர் மொட்டு போன்ற அம் அம் என்றால் அழகிய குசம் பொங்கை மென் மென்மை வாய்ந்ததும் திரு லக்ஷ்மீகரம் பொருந்தியதுமான தாள் திருவடிகள் இவைகளை கொண்டவளும் அந்தரம் பராகாசத்தில் உள்ளவளுமான அம்பிகை தேவி. தருபதி சுரரோடு சருவிய அசுரர்கள் தடமணி முடிப்பொடி தானாம்படி செங்கையில் வாழ் வாங்கிய சங்கரி. தரு தரு கற்பக விருட்சங்களுக்கு பதி தலைவனான இந்திரன் முதலான அல்லது கற்பக பதி பதி என்றால் ஊர், ஊரில் உள்ள சுரரோடு, சுரர் என்றால் தேவர்கள், தேவர்களுடனே சருவிய போராடின அசுரர்களின் தட விசாலமான மணிமுடி ரத்ன கிரீடங்கள் பொடிதான் ஆகும்படி பொடிபட்டு விழ தனது செவ்விய திருக்கரத்தில் இருந்த வாளாயுதத்தை வாங்கிய செலுத்தின சங்கரி. இரண கிரண மடமையின் மிருக மத புல கிதவே இல முலகில நே தாங்கி முடங்கிய நூல் போன்ற மருங்கினள். இரணம் இரணம் என்றால் பொன் அல்லது மாணிக்கம் போன்ற. கிரணம் கிரணம் என்றால் ஒளியை கொண்ட. மடமயில் இளமயில் அணையவள். மிருகமதம் கஸ்தூரி அணிந்துள்ளதும் புலகிதம் கொண்டதுமான இளமை வாய்ந்த கொங்கையாகிய இளநீர் போன்ற கொங்கையின் பாரத்தை தாங்குவதால் நுடங்கிய துவட்சியுற்றதாய் நூல் போல மெலிந்ததான இடையை உடையவள் மருங்கினள். இடையை உடையவள் இறுகிய சிறு பிற எயிருட யமபடர் எனதுயிர் கொள்ளவரின் யான் ஏங்குதல் கண்கெதித்தான் என்று கொள்ளும் குயில். அழுத்தமாய் அமைந்துள்ளனவும் சிறு பிறை போன்றனவுமான பற்களை உடைய யமதூதர்கள் யமனது ஏவலாளர்கள் என்னுடைய உயிரை கொள்ளை கொள்ள கவர்வதற்கு வந்தால் அப்போது நான் வருந்துதலை கண்டு என் எதிரே வந்து என்னை ஆட்கொள்ளும் என்று கொள்ளும் ஆட்கொண்டு அருளும் குயிலனைய தேவி. இடுபலி கொடுதிரி இரவலர் இடக்கெடவிடு மனகரதல ஏகாம்பர இந்திரை மோகாங்க சுமங்களை.
இடுகின்ற பலி பிச்சையை கொண்டு திரிகின்ற இரவலர் யாசகர்களின் இடர்கெட துன்பம் ஒழிய இடும் பிச்சையை இடுகின்ற அல்லது இடர்கெட விடு இடரை தொலைக்கும் மனத்தையும் கரதளம் திருக்கரத்தையும் உடைய ஏகாம்பரை காஞ்சி ஏகாம்பரநாதரின் தேவியாகிய ஏலவார் குழலி இந்திரை முக்தி லக்ஷ்மி கவர்ச்சியான அங்கங்களையுடைய சுமங்கலி. எழுதிய படம் என இரு அரு சுடரடியினை தொழும் மவுனிகள் ஏகாந்த சுகம் தரு பாசாங்குச சுந்தரி. எழுதி வைத்துள்ள படமோ என்று வியந்து சொல்லத்தக்க நிலையில் இருந்து இருள் அஞ்ஞான இருளை அறுத்து ஒழிக்கும் ஞான ஒளி வீசும் தனது திருவடி இரண்டையும் தொழுகின்ற மௌன ஞானிகளுக்கு ஏக அந்தம் சுகம் முடிவான ஒன்று எனப்படும் முக்தி நிலை ஆனந்தத்தை அல்லது ஏகாந்த என்றால் தனிப்பட்ட நிச்சயமான சுகத்தை தருகின்ற சுந்தரி. பாசம் அங்குசம் இரண்டையும் திருக்கரத்தில் கொண்டுள்ள சுந்தரி அழகி. கரணமும் மரணமும் மலமொடும் உடல் படு கடுவினை கெட நினை காலாந்தரி கந்தரி நீலாஞ்சனி நஞ்சுமே. கரணமும் இந்திரியங்களின் சேஷ்டைகள், மரணமும் இரத்தல், மலமொடு ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்கள். உடல் படு இத்தேகம் பட வேண்டிய அனுபவிக்க வேண்டிய கடு வினை பொல்லாத வினை வினைகள் இவையெல்லாம் கெட்டு அழியும்படி நினை தன் மனத்தில் நினைத்து அவ்வாறே வரம்பாலிக்கும் காலாந்தரி கால அந்தரி யுகாந்த கால முடிவில் விளங்குபவள் கந்தரி அடியார்களின் நெஞ்ச குகையில் இருப்பவள் நீல அஞ்சனி கருப்பு நிறமுள்ள மையை பூசிக்கொள்பவள் நஞ்சுமிழ் விஷம் வீசுகின்ற. கனல் எரி கணபன குணமணி அணிபணி கணவலை மரகத காசாம்பர கஞ்சுளி தூசாம்படி கொண்டவள் கனல் எரி எரிகின்ற நெருப்பையும் கணபணம் கூட்டமான படங்களையும் குணம் மணி உயர்ந்த ரத்னங்களையும் அணி கொண்டதான பணி பாம்பை கணவலை பெருமை வாய்ந்த சிறப்பான வலை தோல்வளையாக அல்லது கணம் பொன்னாலான வலை தோல்வளை போல அணிந்தவள் மரகத பச்சை நிறத்தினல் காசா காயாம்பு நிறம் கொண்ட அல்லது காசம் பொன்வண்ணத்து அம்பரம் ஆடையையும் கஞ்சுளி சட்டையையும் தூசு ஆகும்படி தனக்கு உடைகள் ஆகும்படி கொண்டவள் தூசு என்றால் உடை. கனை கழல் நினை அலர் உயிரவி பகிரவி கௌரி கமலை குழை காதார்ந்த செடும் கழுநீர் தோய்ந்த பெருந்திரு. ஒழிக்கின்ற தனது கழலை இணையாதவர்களுடைய உயிரை அவிக்கின்ற ஒழிக்கின்ற வழியாக கொள்கின்ற பைரவி பைரவராகிய சிவபிரானது பத்தின் அச்சம் தருபவள் எனவும் கொள்ளலாம். கௌரி கமலை இலக்குமி குழை அணிந்த காதில் ஆர்ந்த நிரம்பியுள்ள செழுங்கழுநீர் மலரை கொண்ட அல்லது குழை ஆர்ந்த காது குழை விளங்கும் காதினை கொண்ட பெருந்திரு. செழுங்கழுநீர் தோய்ந்த அணிந்துள்ள பெருந்திரு பெருமை வாய்ந்த தேவி. கரைபொடி திருமுக கருணையில் உலகெடு கடல் நிலை பெற வளர் காவேந்திய பைங்கிலி மாசாம்பவி தந்தவன். கரைபொடி திருவுள்ளம் கரைந்து பொழிகின்ற கனிந்து உருகி பொழுகின்ற திருமுக கருணையில் தனது திருமுகத்தினின்றும்
திருக்கண் நோக்காலும் திருவார்த்தையாலும் எழுகின்ற கருணை கொண்டு உலகெடு கடல் உலகு ஏழு ஏழு கடல் உலகங்களையும் ஏழு கடல்களையும் சகல உலகுகளை உலகங்களையும் சகல கடல்களையும் நிலை பெற நிலை பெற்று உய்யுமாறு வளர்க்கின்ற காவு ஏந்திய காவுதலை சுமை பாரத்தை தாங்குகின்ற அல்லது கா என்றால் பாதுகாத்தல் தொழிலை ஏந்திய மேற்கொண்ட பசுமை நிறம் கொண்ட கிளி மகாசாம்பவி ஆகிய பார்வதி பெற்ற பிள்ளை. அரணடு வடவரை அடியோடு பொடிப்பட அலைக்கடல் கெட அயில் வேல் வாங்கிய செந்தமிழ் நூலோன் குமரன் குகன். அரண் கோட்டை மதில் போல அமைந்துள்ள நெடு பெரிய வடவரை வடக்கே உள்ள மேருமலை அடியோடு பொடிபட அடியோடு பொடிபட்டு அழியவும் அலை வீசும் கடல் வற்றி நிலை குலையவும் அயில்வேல் கூறிய வேலாயுதத்தை வாங்கிய செலுத்தின செந்தமிழ் நூல்களுக்கு உரிய தமிழ் கடவுள் குமாரமூர்த்தி முகமூர்த்தி. அருமுகன் ஒருபதோடு இருபுயன் அபினவன் அழகிய குரமகள் தார் வேய்ந்த புயன் பகை ஆமாந்தர்கள் அந்தவன். அருமுகமூர்த்தி ஒருபதோடு ஒரு பத்து எனும் எண்ணுடன் இரு இரண்டு ஆக பன்னிரண்டு புயன் திருக்கரங்களை உடையவன் அபினவன் புதுமை உடையவன் அழகுள்ள குரமகள் வள்ளி மாலையை சூட்டிய அல்லது வள்ளியினுடைய மாலையை அணிந்த திருப்புயங்களை உடையவன் பகைமையாம் மாந்தர்கள் பகைமை பூண்டுள்ள மக்களை அந்தகன் அழிப்பவன் அவர்களுக்கு யமன் போல்பவன். அடன்மிகு கடதட விகடித்த மத களிர் அன்னவரதமும் மகள் ஆமாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம்படி செந்திலில். அடல் வலிமை மிகுந்த கடதடம் மத நீர் பாயும் தடம் இடத்தை கொண்டதும் அல்லது கடம் காட்டு தடம் காட்டு வழியில் வள்ளியை வெறுட்ட வந்த விகடிதம் வேடிக்கையான திருவுருவம் கொண்டதுமான மதம் பெருமை வாய்ந்த அல்லது மதநீர் கொண்ட யானை முகத்து கணபதி அன்னவரதமும் எப்போதும் அகலா நீங்காத மாந்தர்கள் அடியார்களின் கணபதியை சதா சிந்திக்கும் அடியார்களின் சிந்தையிலே வாழ்வாம்படி தானும் வாழ்ந்து குடிகொள்பவனாய் விளங்கும் திருச்செந்தூருக்கு அதிபதி என வரு பொறுத்திரல் முருகனை அருள்பட மொழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே. திருச்செந்தூருக்கு சேனாதிபதியாய் வந்தவனும் போர் புரிவதில் திறமை வாய்ந்தவனுமாகிய முருகவேளை அருள்பட அவனது திருவருட்பிரசாதம் கிடைக்கும்படி மொழிபவர் சுதி செய்பவர் யார் யார் என்று ஆராய்ச்சி செய்து அவர் இன்னார் என்று அறிந்து அப்பெரியார்களை வணங்குவர் தேவேந்திர சங்கமம். தேவேந்திர சங்கத்தாரும் வணங்குவார்கள் தேவர் கூட்டங்களும் வணங்கும் என்கிறார். பிரணியனை சங்கரித்தவள் வலியோடு ஏந்தியவள் நடனம் புரிபவள் வேதாந்தத்தில் விளங்குபவள் ஏரி நிறத்தினல் பொன்னிறத்தினல் தாமரை மொட்டன்ன கொங்கை மெல்லிய திருவடி இவைகளை உடையவள் அசுரர்களை சங்கரித்தவள் மடமையில் போன்றவள் இளநீரன்ன கொங்கையள் நூல் போன்ற இடையை உடையவள் யமதூதர்களை கண்டு நான் அஞ்சும் போது என்னை அஞ்சல் என்று ஏன்று கொள்பவள் இரவலர்களுக்கு பலியிடும் அறத்தினல்
திருவடியை தியானிக்கும் மௌன ஞானிகளுக்கு சுகமளிப்பவள், வினையை ஒழிப்பவள், நாகபூஷணி, நீல நிற ஆடையள், நினையாதவர்களின் உயிரை நீக்கும் பகிரவி, காதில் கழுப்பு நீர் கடுநீர் பூ அணிந்தவள், தனது திருவருளால் உலகையும் கடலையும் புறந்தளிப்பவளாகிய பார்வதி பெற்ற குமாரன் மேறு பொடிபட கடல் சுவர வற்ற வேலை ஏவினவன், செந்தமிழ் நூல் விரித்தவன் குமரன் முகன் அருமுகன் பன்னிரு புயன் வள்ளி நாயகன் பகையவர்களுக்கு அந்தகன், கணபதியை சதாகாலமும் தியானிப்பவர்களின் சிந்தையில் வாழ்பவன், செந்தில் அதிபன் ஆகிய முருகனை அவனது திருவருள் பெறும் வகையில் போற்றுபவர்கள் யார் யார் என்று தேர்ந்தெடுத்து அவர்களை தேவேந்திர கூட்டங்கள் வணங்கி நிற்கும் என்கிறார் இப்பாடல். இவ்வகுப்பில் தரணிகளிக முரணிரணியனுடல் தன்னை நகனுதி கொடு சாடோங்கு நெடுங்கிரி ஓடேந்து பயங்கரி தமருக பரிபுர ஒளி கொடு நலனவில் சரணிக சதுர்மரன் தாகாபுய மந்திர வேதாந்த பரம்பரை சரிவளை விரிசடை எரிபுரை வடிவினள் சதத்தள மோகோளித்த தாமாங்குசம் என்றிரு தாளாந்தர அம்பிகை தரு பதிசுரரோடு சருவிக ஆசுரர்கள் தடமணி மூடி பொடிதானாம்படி செங்கையில் வாழ்வாங்கிய சங்கரி கிரண கிரண மடமையின் ருகமத புலகித்த இளமுளை இள நீ தாங்கி நுடங்கிய நூல் போன்ற மருங்கினள் இருகிய சிறுபினை எயிருடைய மபடர் எனதுயிர் கொள்ளவரின் யான் ஏங்குதல் கண்டெதிர்தான் ஒழுங்குகில் இடுபலி கொடுதிரி இரவலரிட கெடவிடு மனகரதல ஏகாம்பரையின்றிரை மோகாங்க சுமங்களை எழுதிய படம் என்ன இருள் அரு சுடரடியினை தொள் மாவுணிகள் ஏகாந்த சுகம் தரு பாசாங்குசுந்தரி கரணமும் மரணமும் மலமுடும் உடல் படு கடுவினை கெட நினை காளாந்தரி கந்தரி நீலாஞ்சனி நஞ்சுமிழ் கணலெறி கணபன குணமணி அணி பணி கணவளை மரகத காசாம்பர கஞ்சுளி தூசாம்படி கொண்டவள் கணை கடல் நினையல உயிரவி பயிரவி கௌரி கமலை உழை காதாந்த செழும் கழுநீர் தோய்ந்த பெரும் திரு கரை பொழி திருமுக கருணையில் முலகெழு கடல் நிலை பெற வளர்க்காவேந்திய பைங்கிழி மா சாம்பவி தந்தவன் அரணடுவடவரை அடியொடு கொடிபட அலைக்கடல் கெட அயில்வேல் வாங்கிய செந்தமிழ்நூலோள் குமரன் துகன் அருமுகன் ஒரு பதோடு இருபுயல் அபினவன் அழகிய குரமகள் தார்வேந்த புயன் வகையாமாந்தர்கள் அந்தகன் அடன் மிகு கடதட விகடித மத களிர் அணவரதமும் மகளாமாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம்படி சிந்திலில் அதிபதி என்ன வர
ஒரு திரள் முருகனை அருள் பட மொழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே.